காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் தங்க ரதத்தில் அம்மன் பவனி வந்தார். வைகாசி மாத கடைசி வெள்ளியன்று அரக்கு நிற பட்டுடுத்தி வைர வைடூரிய ஆபரணங்கள் அணிந்து அலங்கரிக்கப்பட்ட தங்கத்தேரில் அம்மன் எழுந்தருளினார். இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி அருகே அமைந்துள்ள கோதண்டராமர் கோவிலில் விபீஷண பட்டாபிஷேகம் நடைபெறுகிறது. இதனையொட்டி கோவில் நடை அடைக்கப்பட்டு விபீஷண பட்டாபிஷேகத்திற்காக ராமநாத சுவாமி, பர்வதவர்தினி அம்பாள், கோதண்டராமர் கோவிலுக்கு புறப்பட்டனர். பட்டாபிஷேகம் இன்று மாலை முடிந்த பிறகு கோவில் நடை திறக்கப்பட்டு பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. ஈரோடு அருகே ராட்டை தென்னக காசி பைரவர் கோவிலில் வளர்பிறை அஷ்டமியில் மகாலட்சுமி யாகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக மூலவர் சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஈரோடு, கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சாக்கோட்டை சாக்கை உய்யவந்தம்மன் கோவிலில் நடைபெற்ற தேரோட்டம் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்தனர். ஆணி திருவிழாவிற்காக கடந்த 6ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கியது. தேரோட்டத்தை தொடர்ந்து காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் பறவை காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.